தடுப்பூசி போட்டுக்கொண்ட இந்தியர்கள் வெளிநாடு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது தொற்று வைரஸ் காரணமாக விமான போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறையில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது பல்வேறு ஐரோப்பா நாடுகளில் தொற்று குறைந்துள்ளதால் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் விமான போக்குவரத்தை தொடங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதற்காக அந்த நாடுகளில் உள்ள சுகாதார அமைச்சகங்கள் அளிக்கும் பரிந்துரைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் உலக சுகாதார அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியை செலுத்தி கொண்டவர்களை அனுமதிக்கலாம் என்றும் கூறியுள்ளது இந்நிலையில் முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவேக்சின் தடுப்பு மருந்தை உலக சுகாதார அமைப்பு அங்கீகரிக்காததால் அந்த தடுப்பூசி போட்டுக்கொண்ட இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அவசரகால தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் என்று உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள அனுமதி பட்டியலில் கோவேக்சின் தடுப்பு மருந்து இடம்பெறவில்லை இந்தியாவில் பயன்பாட்டில் உள்ள ஸ்புட்னிக் தடுப்பு மருந்து அவசரகால பட்டியலில் இடம்பெறவில்லை அதே சமயம் இந்தியாவின் சீரம் நிறுவனம் தயாரித்துள்ள கோவிஷீல்டு மருந்து இடம்பெற்றுள்ளது பைசர் பயோ என்டெக் ஆஸ்ட்ரோஜினாகா மாடர்னா ஜீனோபாம் ஆகிய நிறுவனங்களின் தடுப்பூசி மருந்துகளும் உலக சுகாதார அமைப்பு பட்டியலில் உள்ளது கோவேக்சின் மருந்து உலக சுகாதார அமைப்பு பட்டியலில் இடம்பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்காக பாரத் பயோடெக் நிறுவனம் சார்பில் கோவேக்சின் மருந்து செயல்திறன் குறித்த விரிவான தகவலுடன் அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது இதை ஆய்வு செய்த உலக சுகாதார அமைப்பு கூடுதல் தகவல்கள் கேட்டுள்ளது இதையடுத்து தடுப்பூசி குறித்து கூடுதல் ஆவணங்களை பாரத் பயோடெக் சமர்ப்பிக்க உள்ளது உலக சுகாதார அமைப்பு மதிப்பீடு செய்து தனது முடிவை விரைவில் அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க